எனக்கே தெரியாம ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த 30% எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்ததுனால இப்ப இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அனுமதிக்கப்படாதுங்கிறது திட்டவட்டமா அவரு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நம்முடைய முதலமைச்சர் அதாவது அனுமதிக்க மாட்டாரு. இப்போ இந்த எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 வாரங்கள் ஸ்டாக் இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 3-4 நாள் தான் எல்லா அனல் மின் நிலையத்திலயும் இது வச்சிருக்காங்க. இது 6 மாசம் நடந்துட்டு இருக்கு, இப்ப கிடையாது, 6 மாசம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த கோடை நாட்கள்ல இந்த 30% எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்ததுனால இப்ப இந்த பிரச்சனை வெளியே வந்திருக்கு. அவ்வளவுதான், இந்த இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசினுடைய தவறான ஒரு கொள்கை முடிவு நடந்து வந்தது. எங்களுடைய அலுவல் பல பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கீங்களா, நாங்க ஒவ்வொரு தடவையும் நாங்க தென்காசி போக வேண்டியது இருக்கு. பக்கத்து அருகாமையில் இருக்கிற கோவில்பட்டி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் உள்ளதா வரும். எங்க நிதித்துறை காவல்துறை மாவட்ட ஆட்சியர் எல்லாமே எங்களுக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் வந்துருச்சு. இந்த ஊரக வளர்ச்சித்துறை மத்தரும் எங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதுனால எங்களுடைய பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அலுவல் பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்க வந்து இந்த அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திடம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் அது சார்ந்த அமைச்சர்களிடமும் நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா, இதை தயவு செய்து தனிப்பிற்காவா இல்லையா, நீங்க அட்லீஸ்ட் கோவில்பட்டி யூனியனோட நீங்க சேர்த்து விட்டு அது மாவட்ட தூத்துக்குடி மாவட்டம் இணைச்சிட்டீங்கன்னா அந்த மக்களுடைய நீண்ட வருட கோரிக்கை நிறைவேறுங்கிறத சொல்லியிருக்கிறோம். அது குறித்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரகுராமன் அவர்கள் சட்டமன்றத்தில் இது பேசியிருக்கிறாரு. இது அடுத்து என்னன்னா, நீங்க இதுக்கு நீ சீக்கிரமா நடக்கிறதுக்காண்டி தனிக்கு தலைவர் வைக்க மூலியமாவே முதலமைச்சர் கிட்ட இந்த கோரிக்கையை நாங்க எடுத்து போன நினைச்சிட்டு இருக்கோம். நாங்க அதனால நம்பிக்கையா இருக்கோம். அது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, அதுல அதாவது ஆளுநரை மறைமுகமா கண்டிச்சு சொல்லியிருக்காங்க, ஜனநாயக படுகொலை சொல்லியிருக்காங்க. சட்டமன்றம் அத்தனை இல்ல, நீங்க இருக்கிற திமுக அதிமுக இருக்கிற கட்சிகள் எல்லாருமே ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள், அது நீட் தீர்மானமா இருந்தாலும் சரி, 7 பேர் விடுதலை இருந்தாலும் சரி, அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை ஒரு ஆளுநர் கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஒரு வருஷம் ஆகுது ஜனநாயக படுகொலை. அதனாலதான் திரும்பி சொல்லிட்டு இருக்கே அவர் தமிழக ஆளுநரா செயல்படாம பாஜகவின் ஆளுநரா செயல்பட்டு இருக்கிறார். கூட்டணியிலே திமுக வந்து பல வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற குற்றம் சொல்லி மக்கள்கிட்ட பெருவாலே என்ன சொல்லிருக்கோம். ஆட்சிக்கு வந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா, உங்க கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்தது, நிதி நிறை பற்றாக்குறை, அவங்க கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேல ஜிஎஸ்டி மட்டும் ஜிஎஸ்டி பத்திரம் கிடையாது, எல்லா சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பெரிய பிரச்சனை. அது அவங்க செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு சில அரசாணைகள் பொறுத்த வரைக்குமே அது பிராக்டிக்கலா பண்ணும் போது இந்த நிதி பிரச்சனை சிலது இதா இருக்கு. ஆனா என்னுடைய நம்பிக்கை, நீ 4 வருடங்கள் இருக்கு, என்னுடைய முழு நம்பிக்கை இந்த அரசாங்கம் நம்முடைய தமிழக முதல்வர் தான் ஒரு தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் நானும் ஒருவன்கிற அந்த முத்திரையை பதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அயராத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதுக்குண்டான அவரே அவர் அந்த ஃபீல்டுக்கு வந்துடுறார். நீங்க வெள்ளத்துல வரும்போது பாக்கணும், நீங்க அவரே தான் போனார் செஞ்சாரு, அவரே தான் அந்த அதிகாரிகளுக்கு அந்த உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு இருந்தாரு. உன்னோட அவரே நேரடியாக இறங்குறாரு. எனக்கு என்னன்னா, கண்டிப்பா இந்த அடுத்த ஒரு 4 வருடங்களை தமிழகத்தின் ஒரு நல்ல மிக சிறந்த ஒரு ஒரு ஆட்சியை வந்து இவங்க கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், எல்ஐசி பங்கு என்னது? எல்ஐசி பொறுத்த வரைக்கும் அவங்க அது பப்ளிக் ஆஃபர் வந்திருக்காங்க. அவங்க அது ஒரு நீங்க அது பப்ளிக் ஆஃபர் வரும்போது அவங்க அது புது விஷயம் விஷயம் நல்ல சிறப்பான விஷயத்தை இதில் வந்து நம்ம வந்து தப்பா சொல்றது ஒன்றும் கிடையாது. அனுமதிக்கப்படாதுங்கிறது திட்டவட்டமா அவரு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து கண்டிப்பா நடக்கவும் நடக்காது, அவங்க வேற மாநிலத்துக்குதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்ப கடைசி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சொல்லி முயற்சி பண்ண என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நடக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாதிப்பு நடந்தது. இப்ப நீங்க தூத்துக்குடி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டெர்லைட் சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்க மக்கள் வந்து சந்திச்சாங்க காலையில. எனக்கே தெரியாம ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 வருடமாக அந்த ஸ்டெர்லைட் இயங்காம இருந்ததுனால
நிலத்தடி நீர் காற்று காத்து எல்லாமே இன்னைக்கு நல்லா இருக்குங்க. எங்களுக்கு வந்து முன்னாடி டாக்டர் கிட்ட ஒன்று கேட்பேன், எங்கள் ஊர் பகுதி மக்கள் எல்லாம் போய் ஸ்டெர்லைட் பத்துனே பேர், அது பேர் என்னது ஸ்டெர்லைட் பத்து. அது என்னன்னா சல்பர் அட்மாஸ்பியர்ல சல்பர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஈரப்பதத்தை உதிக்கு இது எடுத்துறதுனால உங்களுக்கு ட்ரை ஸ்கின் தோல் வந்து ரொம்ப இதாகி பத்து மாதிரி வந்துட்டு இது ஒரு வாடிக்கையா இருந்தது. வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த குறிப்பா இந்த கோடை காலங்கள்ல எங்க கிராமத்து ஜனங்கள்லாம் அந்த டாக்டர் போயவே நாங்க சொல்றதே வந்து ஸ்டெர்லைட் பத்துன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் இந்த நாலு வருஷம் அந்த பிரச்சனை இல்லை. இது எனக்கு ஆச்சரியம் வந்த பேரே ஸ்டெர்லைட் பத்துன்னு வச்சிருக்காங்க. என்ன பொறுத்திருக்கேன்னா அந்த ஜனங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. நீங்க கேட்கிற அந்த ஒரு பயம் அவங்ககிட்ட இருந்தது. அந்த ஜனங்க எங்கிட்டயும் கேட்கறாங்க சார், அவங்க உள்ள டெய்லியுமே மெயின்டெனன்ஸ் சொல்லி 90 நாள் சொல்லியிருந்தாங்க. ஆனா தொடர்ந்து வந்து இந்த ஏதோ மெயின்டெனன்ஸ் போர்வையில அவங்க உள்ள போயிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேர் மேல டெய்லி போயிட்டு இருக்காங்க. அது மறுபடியும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு என்று ஒரு அச்சம் கலந்த ஒரு கவலையோட அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க. நான் கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நம்முடைய முதலமைச்சர் அதை அனுமதிக்க மாட்டாரு, அது திட்டவட்டமா அது குறித்து அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு. நமக்கு ஒரு சிறந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவங்க அவங்க சகோதரி அவங்க இருக்காங்க. சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இந்த மக்களுக்கு விரோதமா இந்த ஒரு முடிவு அந்த ஸ்டெர்லைட் விஷயத்தை எடுக்க மாட்டாங்கிறத ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு அதிகாலையில் நடந்தது.